வணக்கம். தமிழ் மிரரின் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவ் அவர்கள். அவர்களை அன்புடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். தற்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், அதாவது நீங்கள் உயர்கல்வி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் என்பதால் அதனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, அதாவது இந்தியாவில் பட்டம் பெற்ற இளங்கலை பட்டம் பெற்ற மாணவர்களை இலங்கைக்குள்ளே உள்வாங்கி இலங்கைக்குள்ளே அரசு சேவையில் உள்வாங்குவதாக ஒரு தொடர்பான ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு சாத்தியமாகும்? நல்ல கேள்வி. அது இந்திய அரசாங்கம் இலங்கை சம்பந்தமாக நட்புறவு கொண்டது வரலாறு அறிந்த விடயம். அண்மை காலத்திலே இந்தியா இலங்கைக்கு செய்த உதவிகள் $4 பில்லியன் அளவுக்கான உதவிகளை 4 மாதங்களில் செய்து முடித்தது என்று வரலாறு அறிகின்றது. கல்வி உதவி வந்து இதிலே ஒரு பகுதி மட்டும்தான். இந்திய பல்கலைக்கழகங்களிலே பட்டங்களை பட்டம் படிக்கும் அந்த மாணவருடைய தேர்வுகளை ஏற்றுக்கொள்வதற்கு சில தடைகள் இருந்தது இலங்கையின் இருக்கின்ற சில சுற்றறிக்கைகளினாலே. ஆனால் இப்போது உயர்கல்வி மானிய சங்கம் அல்லது கூட்டம் கமிஷன் இதை இப்போ குறிந்து திரும்பி ஆராய்ந்து அரசு தொழில்களுக்கு அவர்களை எடுக்க முடியுமான பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்காக மாற்றியமைக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதாவது இலங்கையிலிருந்து ஸ்காலர்ஷிப் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாகவோ போய் இந்திய பட்டங்களை எடுத்துக்கொண்டு வரும் மாணவ மாணவிகளுக்கு இலங்கைக்குள்ளே சுதந்திரமாக தொழில் தரக்கூடிய தொழில் தேடிக்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவது. அப்போ அவ்வாறு இப்போ இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் கல்வி கற்ற அந்த வெளிநாடுகளில் கல்வி கற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்கும் போது, இப்போ உள்ளூரிலே படித்துவிட்டு நிறைய தொழில் இளைஞர்கள் இன்றைக்கும் தொழில் வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பு வழங்கும் முன்னுரிமையில் அவர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தும் அந்த விட இல்லை? அப்படி பாதிப்பு ஒன்றும் நாங்கள் தெரிவதாக இல்லை. உதாரணமாக அரசு தொழிலோ அல்லது வேறு இடங்களிலோ அரசு சார்பு இருக்கின்ற மேனைய இடங்கள் இல்லை. அவர்கள் தனிப்பட்ட தொழில் சம்பந்தமாக பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் சொல்வது வந்து அரசு தொழில் சம்பந்தமாக தான். ஆகையினாலே அவர்கள் அரசு தொழில் இருக்கும் போது அவர்களுடைய திறமைக்கேற்றாப்போல் அவர்கள் எந்த பட்ட படித்திருக்கிறார்களோ அதோடு எந்த அனுபவம் இருக்கிறதோ அந்த ரீதியில் தான் எடுக்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அரச உயர்கல்வி ஸ்தானங்களிலே படித்த பட்டத்துக்கினாலே அவர்களுக்கு அரசாங்கம் தொழில் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு இலங்கை சம்பந்தமாக ஒரு நியாயமில்லாத ஒரு கூற்றாக இருந்திருக்கிறது. உதாரணம் ஏனெனில் இலங்கை அரச உயர்கல்வி ஸ்தாபனங்களில் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவருபவர்கள் அப்ளைட் சயின்சஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய மருத்துவத்துவம் அல்லது பொருளியல் போன்றவர்களிலே முன்னணியாக நிற்கிறார்கள். எங்களுடைய மருத்துவர் வந்து நாங்கள் இந்த தென் ஆசியாவினுடைய கண்டத்தில் பார்க்கும்போது சுமாரான அவர்கள் உயர்ந்த தலையில் இருக்கிறார்கள். ஆனால் எங்கே பிரச்சனை ஏற்படுது என்றால் இந்த கலைப்பட்டதாரிகளுடன் கலைப்பட்டம் பெறுவர்களோடு தான் அவர்கள் தான் அவர்கள் வேலைவாய்ப்பு. அதுக்கு காரணம் வந்து ஒரு வெறுமனே அவருடைய கலைப்பட்டம் படிப்பு மட்டுமல்ல, அவர்கள் மொழி அறியாமல் சிங்களமோ தமிழோ அறியாது. தமிழ் அறிஞ்சவர்கள் தமிழ் மட்டும்தான், சிங்களம் அறிஞ்சவர்கள் சிங்களம் மட்டும்தான். ஆகையினாலே தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு பட்டதாரி வட மாகாணத்துக்கு போய் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஆகையினாலே மொழி பிரச்சனை. அல்லது அந்த ரெண்டு மொழியும் அறிஞ்சிருந்தாலும் அவர்கள் ஆங்கிலம் சுத்தமாகவே அறியாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நான் நினைக்கின்றேன் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகள் உண்டு. ஆகையினாலே தான் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியிலே நான் பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய கலைப்பட்டதாரிகள், நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் என்று பொதுவாக சொல்லுவோம், கலைப்பட்டம் பெறுபவருடைய பட்டத்தின் தகுதியை நாங்கள் சர்வதேசமயப்படுத்த வேண்டும். அவர்கள் வெறுமனே உதாரணமாக அரசியல் விஞ்ஞானம் என்ற அரசியல் விஞ்ஞானம் மட்டும் அறியாமல் அதே கூட அவர்கள் ஐடி நாலேஜும் ஆங்கில மொழியும் அந்த அரசியல் பட்டத்தை அவர்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையிலும் அல்லது சந்தை வாழ்க்கையிலே அவர்களோடு எப்படி அதை புரிந்து கொள்ளலாம் என்று ஒரு உதாரணமாக சில நிறுவனங்கள் என்னிடம் தனிப்பட்ட ரீதியில் சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையிலே உயர்கல்வி பெற்ற ஒரு பட்டதாரியும் இந்தியாவோ அல்லது வெளிநாட்டுக்கு போய் வருகின்ற பட்டதாரிக்கும் இடையிலே ஒரு பெரிய அளவிலான வித்தியாசம் உண்டு. அவர்கள் தலைமைத்துவத்தை பற்றி லீடர்ஷிப் குவாலிட்டி அல்லது அவர்களுடைய எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்கும் வழி கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அந்த மாதிரியான விடயங்கள் ஒரு டீம் ஒர்க்காக எப்படி அவர்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்றதெல்லாம் குறைவாக இருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் அரச
என்ன உயர்கல்வி அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து வரும் பட்டதாரியை விட வேனை பட்டதாரிகளுக்கு முன்பே கொடுக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் என்று தனிப்பட்ட தனியார் துறை சொல்லிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த தனியார் துறை கூட எடுக்காதவர்கள் தான் நாங்கள் அரசு துறைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய அரசு பல்கலைக்கழகங்களுடைய பட்டப்படிப்பு 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்திய அளவுக்கு நாங்கள் உயர்த்த வேண்டும். அதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பட்ட ஒரு கேள்வி என்பதால், அதாவது இப்போ பல்கலைக்கழகங்களில் தற்போது இந்த பகுதிவதை என்பது அண்மை காலமாக மீண்டும் தலை தூக்க தொடங்கிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த பகுதிவதை என்பது நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இதனை முற்றாக ஒழிக்க முடியாமைக்கு என்ன ஒரு பிரச்சனை? பகுதிவதை முற்றாக ஒழிப்பது என்ற ஒரு கூற்றுக்குள் நான் வர முடியாது. என்னால் சில பகுதிவதைகள் ஏற்றுக்கொள்ளப்பட விதமான என்ன ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட ஒருவருடைய அரசியல் நோக்கத்தை இன்னொரு மேல் திணிப்பதும் அந்த திணிப்புக்காக வன்முறையை பாவிப்பதும் நாங்கள் முற்றாக ஒழிக்க வேண்டும். அதுதான் முற்றாக ஒழிக்க வேண்டும். அல்லது நீங்கள் பல்கலைக்கழகத்து வந்தால் நான் உங்களை அறிவதோ அல்லது உங்களுக்கு என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதோ அதுக்காக தேவையான ஒரு சுற்றுலா பயணம் போகிறதோ அப்படி சொல்வது நான் நினைக்கல. பல்கலைக்கழகம் அது விரும்பாத விடயம் அல்லாது அது பல்கலைக்கழக கலாச்சாரத்துக்குள்ளே இருக்க வேண்டிய விடயம். ஆனால் நீங்கள் ஒரு காணுகின்ற அரசியல் விஞ்ஞானத்தை அல்லது அரசியல் நோக்கை என்மேல் திணிப்பதற்காக அதுக்காக வன்முறையை அது பாலியல் வன்முறை, வார்த்தை வன்முறை, சரீர வன்முறை, சமூக வன்முறை, அது நேரம் இப்போது டிஜிட்டல் வன்முறை என்று வந்திருக்கிறது. சரியோ, அந்த வன்முறையை நாங்கள் எடுக்க இடம் கொடுக்க முடியாது. ஏனெனில் அது மனித உரிமைக்கு மீறலானது. இது பகுதிவதையோ அல்லது இன பிரச்சனையால் ஏற்படுகின்றதோ அல்லது வேறொரு பிரச்சனையால் ஏற்படுகின்றது என்று அல்ல. ஆனால் மனித உரிமைகளை எங்கெங்கெல்லாம் மீறப்படுகின்றதோ மனித உரிமைகளை காக்க வேண்டியது அரசும் சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது. ஆகையினாலே பல்கலைக்கழகங்களுக்குள்ளே மனித உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்மாதிரியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 17 பல்கலைக்கழகங்கள் அரசை சார்ந்தது. 17 பல்கலைக்கழகம், இன்னும் 3 பல்கலைக்கழகம் நேரடியாக அமைச்சை சார்ந்தாக இருக்கிறது. ஆகையினால் இந்த 20 பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயும் மனித உரிமைக்கான நிலையங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது ஜனவரி மாதம் அது நடைமுறைக்கு வரும். அதே நேரம் 1998ஆம் ஆண்டிலே வெளிவந்த பகுடிவதைக்கு விரோதமான சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி 2 வருடத்திலிருந்து 10 வருடம் வரை ஒருவர் பகுடிவதைக்கு நேரடியாகவோ துணையாக இருந்தாரோ என்று நிரூபிக்கப்பட்டினில் 2 வருடத்துக்கு 10 வருடம் வரை சிறை கொடுக்கலாம். ஆனால் நான் அந்த 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 என்ன கடுமையான நீதிகளை தேடி போகாமல் சமூக கட்டமைப்புக்குள்ளே 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் எப்படி மனிதராக வாழ வேண்டும் என்ற நாகரிகத்துக்குள்ளே நான் என்னை கொண்டு வந்த என்னுடைய விருப்பம் எனில் அந்த நாகரிக ரீதியான ஒரு கலாச்சார ரீதியாக நாங்கள் பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும். அது புத்தி கூர்மையான இடம். புத்தியை தேடி, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி, என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பு, சமூகத்தின் வாழ்க்கையை சீரமைப்பு ஒரு இடமாக மாற வேண்டுமே ஒழிய அது வன்முறையின் மத்தியஸ்தானங்களாக இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அண்மை காலமாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் சிக்கி தவித்த இலங்கைக்கு வந்து இந்தியா அதிகளவான உதவிகளை செய்திருந்தது. இந்தியா உதவி செய்த அளவுக்கு வேறொரு நாடுமே உதவி செல்ல இல்லை என்று தமிழிலே உரத்து கூறலாம் நாங்கள். அப்போ அவ்வாறான ஒரு பின்னணியில் வந்து இலங்கையிலிருந்து அகதிகளாக சென்ற இந்திய மக்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து அதிகமாக சென்றிருந்தார்கள், அவர்களை மேல்குடியேற்றுவதற்கு அரசாங்கம் ஒரு குழுவினை நியமித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கையில் யுத்தத்துக்கு பின்னர் அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் என்று சொல்ல உறவினர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய பிரச்சனைக்கு இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கம் தீர்வினை கொடுக்கவில்லை என்பதாக கூறி வருகிறார்கள். இவ்வாறான நிலையில் இப்போ இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு கொடுக்குற முன்னுரிமையை இவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். முதலில் வந்து இலங்கைக்கு இந்தியா செய்த உதவி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இது நான் பெருமைப்படுகின்றேன் சொல்வதிலே. இந்தியா ஒரு நாடல்ல, அது ஒரு ஆழமான நாகரிகம். ஆகையினாலே அந்த நாகரிகம் வளரும் போது இந்தியா பொருளாதாரத்திலும் இராணுவத்துறையிலும் வல்லரசாக வரும் என்ற நம்பிக்கை சமிக்கையில் எங்களுக்கு இருக்கின்றது. அப்படி வளர்ந்து வரும் ஒரு வல்லரசு ஏனைய வல்லரசுகளை விட ஜனநாயகத்தை நம்பிய ஒரு வல்லரசாக இருப்பது எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கையை கொண்டு வருகின்றது. ஆகையினாலே இந்தியா எங்களுக்கு 4 மாதங்களுக்குள்ளே 4 பில்லியன் அளவு, இப்போ ஐஎம்எஃப் என்ன சொல்கிறார்கள், 2.9 பில்லியன் எவ்வளோ வரம் எடுக்கும் என்று 4 வருடங்கள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள். அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ தியாகங்கள் இருக்கிறது. அந்த தியாகங்கள் அடுத்த வாரம் தெரிய வரும் உங்களுக்கு.
வரிசலுகை எல்லாமே செய்ய வேணும். ஆனால் இந்தியா அந்த மாதிரியான நிபந்தனை ஒன்று இல்லாமல் சகோதரத்துவத்துடன் உடனடியாக எங்களுடைய தொப்புள் கொடி உறவு என்ற அந்த உண்மையான வாசுதேவ குடும்பம் என்ற நிறுவன அந்த அந்த கொள்கைக்கு ஏற்றாப்புள் எங்களுக்கு உடனடியாக கடன் உதவியும் மறந்து தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே அனுப்பியது. இந்தியாவை நாங்கள் அடிக்கடி கிள்ளி பார்த்துருக்கிறோம், நோக வச்சிருக்கிறோம். என்ன அதானியுடைய முதலீடோ அல்லது துறைமுகத்துவத்தின் ஏற்பட்ட சரசங்களோ எப்படி நாங்கள் இந்தியாவை இலங்கை அரசாங்கம் எப்படியுமே இலங்கை அரசியல் அரசாங்கம் அல்ல இங்கில் அரசியல் வந்து இந்தியாவை கிள்ளிப்பாக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அது காலாந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே என்னை பொறுத்தவரையில் இந்திய உறவு எங்களுக்கு முக்கியம். நீங்கள் ரெண்டாவது கட்ட கேள்வி, இலங்கையில் இருக்கின்ற அரசியல் பொருளாதார நெருக்கடியினாலே இந்தியாவுக்கு அகதிகளாக போகின்றவர்களுடைய நிலைமை என்னென்று, சுமார் 100 பேர் தான் போயிருக்கிறார்கள். அந்த 100 பேர் எப்படியும் போயிருக்க வேண்டியார்கள். ஆனால் அவர்கள் இலங்கை பிரதிகள். அவர்கள் அப்படி போனாலும் நான் தனிப்பட்ட ரீதியிலே தியாகராஜன் பழனி வேல் அவர்களுடைய அமைச்சரோடு நான் தொடர்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இலங்கையிலிருந்து வந்து அகதிகளாக, அதாவது பொருளாதார அகதிகளாக, எக்கானமிக் ரிஃப்யூஜிஸாக வருபவர்களுக்கு அவர்கள் நடவடிக்கை செய்வார்கள் என்றும், அப்படி நடக்கக்கூடாது, இலங்கை திரும்பவும் சரியான பொருளாதாரத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமும் பிரார்த்தனையுமாக இருக்கிறது. அதுக்காக அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட மூன்றாவது கேள்வி வந்து, தற்போதைக்கு இந்தியாவிலே யுத்த காலமாக போயிருந்து இலங்கை வாழ் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். சுமார் 80-90,000 இருக்கலாம். இப்போது நீண்ட காலமாக இருக்கிறார்கள். அவர்களில் அதிகமானோர் பச்சமோர் இந்திய குடிகளாக மாறியிருக்கிறார்கள். சம்பளச்சமன் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலே இருந்து இங்கே இருந்து போன தமிழர்களை உறவினரின் பாதுகாக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டுடைய கொள்கையாக இருந்தது. அதை நாங்கள் கரம் கூப்பி அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் அதுக்குள்ளே அரசியல் செய்தார்களா இல்லையா என்றது எங்களுடைய கேள்வி அல்ல. ஆனால் இலங்கையிலிருந்து போன ஒவ்வொருவரையும் தங்கள் உறவு என்று ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அது. ஆகையினாலே அவர்கள் தொடர்ந்து அவர்களை எந்த அளவுக்கு இந்தியராக மாற்றலாம், எந்த அளவுக்கு அவர்களுக்கு இன்னும் சலுகை கொடுக்கலாம் என்று தான் நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் MK Stalin அவர்களை சந்தித்தேன். வரமான ஆளுநர் என்ற ரீதியிலே சந்தித்த நேரம் நான் கேட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் எப்படியும் வெல்லுவீர்கள், வென்றவுடன் இலங்கை சம்பந்தமான ஒரு திணைக்களத்தை ஒரு கிளாவை உருவாக்கும் கொண்டு அதை உருவாக்கியிருக்கிறார். இலங்கை தமிழ் பிரச்சனை சம்பந்தமாகவும் இலங்கை பிரச்சனை சம்பந்தமாகவும் ஒரு வேறொரு ஒரு கிளையை உருவாக்கியிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. நான் என்னை பொறுத்தவரையில் விரும்பியவர்களுக்கு திரும்பி தாய் நாடு திரும்புவதற்கு வசதி செய்ய வேண்டும். இதுக்கு தடையாக இருக்கிற இது நீங்கள் கேட்காத கேள்வி என்ன, தமிழ் தேசிய அரசியல் தான் இதுக்கு தடையாக இருக்கிறது. ஏன், அவர்கள் வருவினில் இங்கே இருக்கின்ற வாக்கு நிலையங்கள் மாறக்கூடும். அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்ற கேள்வி வரும். ஆகையினாலே தமிழ் தேசியவாதிகள் இலங்கையில் விட்டு இந்தியாவில் போயிருக்கின்ற தமிழர்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தாமதமாகவோ மந்தமாகவோ அல்லது விருப்பம் இல்லாமலோ இருக்கிறார்கள் என்றுதான் அடிப்படை உண்மை. நானாவது கேள்வி நீங்கள் கேட்டீர்கள், யுத்த காலத்தில் கட்டாயமாக காணாமல் படுத்தப்பட்டவருடைய நிலைமை என்ன என்று. கடைசியாக நான் அறிந்த விதத்தில் தாய்மார் வந்து கொடுத்த விண்ணப்பமும் பர்ணகம குழுவினாலே அறிக்கையின் படியும் நாங்கள் ஒரு எண்ணிக்கை, இந்த அளவு எண்ணிக்கை மக்கள் காணாமல் போனார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலைமை என்ன நடந்தது, அவருடைய தலைவிதி என்ன நடந்தது என்று தேட வேண்டியது. அந்த எண்ணிக்கை இதுவரையில் நான் நினைக்கின்றேன் சுமார் 16,000 என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது மந்தம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இது ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. நான் கோட்டாபய ராஜபக்ச அவரோடு இருந்த அலி சாப்ரி அப்போது நிதியமைச்சராக இருந்தவர், அதுக்கு பிறகு வந்தவர் இப்போ இருக்கிற வித்யாச ராஜபக்ச, மூவரிடமும் தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அவ்வப்போது அவர்கள் சிலரை விடுவிக்கிறார்கள், இந்த அரசியல் கைதிகள் என்று. ஆனால் இந்த காணாமல் போனவர்களை பற்றி எடுக்க வேண்டிய தீர்மானம் சர்வதேசத்திலே இந்த மாதிரியான போருக்கு பின் சமுதாயங்களிலே காணாமல் போனவர்கள் பற்றியான 3 அல்லது 4 நடைமுறைகள் இருக்கிறது. சரியோ, ஒன்று வந்து ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பல்லுக்கு பல் கண்ணுக்கு பண், நீ என்னுடைய தம்பியை கொண்டால் ஆகையினாலே கொண்டவனை கொண்டு நான் தூக்கில் போட வேணும் என்ற ஒரு ஒரு நீதி. அது இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நீதி, அது ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். இன்னொரு விதம் வந்து ரெக்கன்சிலியேஷன் ஜஸ்டிஸ், அதாவது முடிந்தது முடிந்தது, இனி உறவு வளர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன், மன்னிப்பை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற இன்னொரு வழி. மூன்றாவது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்,
இந்த மாதிரியான இப்போ பொலிவியாவில், யுகோஸ்லாவியாவில், ருவாண்டாவில், சவுத் ஆப்பிரிக்காவிலெல்லாம் அந்தந்த நாடுகளுக்கு தேவையான அந்த நாடுகளுடைய கலாச்சாரத்துக்கும் அரசியல் சூழ்நிலைக்கும் ஏற்பட்ட ஒரு விதத்தை முன்வைத்தார்கள். இன்னமும் தமிழ் தேசியமும் அரசாங்கமும் எந்த விதத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு பொதுவான நடவடிக்கைக்கு வராமல் இருக்கிறது. அந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு மத்தியஸ்த நிலையில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தரும் அரசாங்கமும் மத்தியஸ்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் முன்வர வேண்டும். அவர்கள் இரண்டு பேருமே இதை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் எண்ணுவேன். ஆகையினாலே சர்வதேசத்தின் உதவியுடன் கூட சில நேரங்கள் இந்தியாவோ வேறொரு நாடோ சர்வதேசத்தின் உதவியாக கூட இந்த நான் ஆளுநராக இருக்கும் போது சில தாய்மார்களை சந்தித்திருக்கிறேன். எல்லாரையும் சந்திக்க முடியாமல் போயிற்று. அவருடைய வேதனை என்னவென்றால் ஒரே ஒரு விதம் தான் இருக்கிறது. தன்னுடைய உறவினர் மகனோ மகளோ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், இப்போது நான் வாழ்கின்ற வாழ்க்கையின் மார்க்க நிலையை மாற்றி புதிய வாழ்க்கைக்கான உதவிகளை செய்வோம். இதுதான் அவருடைய அடிப்படையான விண்ணப்பமாக இருக்கிறது. ஆகினாலே நான் அந்த ரெண்டாவது முண்டத்தை தங்களை என்ன அவர்கள் சார்ந்த சாட்சியாக இருக்கிறார்கள், அந்த சாட்சிகள் வாழ வேண்டும். சரியோ? ஏன்னா இன்னும் 10-15 வருடம் போயிருந்தால் அந்த சாட்சிகள் இல்லாமல் போகலாம். ஆகினால் அவர்களை வாழ வைப்பதற்காக நான் காணியும் ஏனைய வசதிகளையும் கொடுத்து அந்த தாய்மார்களை தொடர்ந்து வாழ வைக்க வேண்டும், அவருடைய விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும் என்று. ஓம், நீங்கள் சொல்கிறது உண்மை. தமிழர் என்ற ரீதியிலே நான் அதை குறித்து வேதனையும் வெக்கப்படுகின்றேன். இன்னும் அரசாங்கம் அந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருப்பதற்கு காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம். அந்த காரணங்களில் அப்பால் பட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து சுமூகமான அந்த மக்களுக்கு அவர்கள் கேட்கின்ற நியாயத்தை, இப்போ அவர்கள் சில நேரம் கேட்கலாம், நான் சொன்ன ஆரம்பித்து சொன்னபோது ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிங்கோ, கண்டுபிடிச்சு என்ன மகனையோ தம்பியோ தங்கச்சியோ சுட்டவன தூக்கில் போடுங்கன்னு சொல்லலாம். அது எந்த தூரத்துக்கு சாத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் அதை விட்டுட்டு நான் அதை விடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவர்கள் தான் உரிமை, என்ன வாழ்க்கை அவர்கள் இருந்தது, நான் சொல்லலை. அது அவர்கள் அதுதான் வேணும் என்றால் இன்னும் காலம் எடுக்கும். சரியோ? ஆனால் நான் நிற்கின்றேன், ஒரு சமூகம் போருக்கு பின் திரும்பி சுமூகமாக வாழ வேண்டும் என்ற பாதையை நாங்கள் நோக்குவோமானால் சில நேரங்களில் நாங்கள் ரெக்கன்சிலியேஷன் ஜஸ்டிஸ், இக்கானமிக் ஜஸ்டிஸ், சோஷியல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று இருக்கிறது, அந்த விதத்தையும் நாங்கள் நல்லெடுக்கலாம் என்று. ஆனால் தமிழ் தேசியவாதிகள் இதை பற்றி அந்த அளவான விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி எங்கேயுமே நான் காணவில்லை. அதான் எனக்கு நான் சொல்லக்கூடிய பதில். இதில் அரசியல் கைதிகளை பற்றி இடையில் குறிப்பிட்டீர்கள். அதாவது அண்மையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சில கைதிகளை தீபாவளி தினத்தில் விடுவித்திருக்கிறார். ஏனைய கைதிகளை எதிரொரு பொங்கல் பண்டிகை முன்வைத்து விடுவிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது முழுமையாக அரசியல் கைதிகளை விடுதலை சாத்தியப்படும். யார் யார் அரசியல் காரணங்களுக்காக நிற்கிறார்களோ அவர்களே அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படாத பட்சத்தில் கட்டாயமாக அவர்களை விடுவிக்க வேண்டும். நான் என்ன என்னுடைய பேருக்கு என்றால் அவர்கள் இவ்வளோ காலம் சிறை வைத்திருந்ததுக்காக என்ன கம்பன்சேஷன் நஷ்டம் கொடுத்தார்கள் கொண்டாட போகணும்? நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீண்ட காலமாக சிலர் வந்து 15 வருடங்கள் 16 வருடங்கள் சாட்சியின்றி உள்ளாண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருப்பவர்கள் இப்போ குறைவு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு கடைசியாக விஜயதாஸ் ராஜபக்சா சொன்னது எனக்கு வந்து இன்னும் 49 பேர் அளவில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக பலமான சாட்சிகள் இருக்கிறது. அந்த சாட்சிகள் உண்மையாக இல்லையா தான் பார்க்க வேண்டும். அதற்கான மந்த நிலை இருந்திருக்கிறது, வட மாகாணத்தில் இருக்கின்ற கோவிட் மறந்தது அதெல்லாம் சொல்லினேன். ஆனால் அப்படி சாட்சிகள் இருந்து விடுவிக்கக்கூடிய 15 பேர் 10 பேராவது நாங்கள் விடுவிக்க வேண்டும். இன்னும் ஒருவராவது ஒரு நாளைக்கு முன்னாவது அவர் வெளியில் வந்து தன்னுடைய சுதந்திர வாழ்க்கையை வாழ்வார் என்றால் தான் எங்களுக்கு அது மேல் ஜனநாயகத்தின் நம்பிக்கை ஏற்படும். ஆகினாலே அந்த நடவடிக்கையை நான் கைவிடவில்லை. அரசியல் காரணங்களுக்காக அநேக பேர் இதை குடிபிடித்து அடைகிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அந்த விதத்தில் வரவில்லை. அந்த மக்களுடைய அடிப்படை உரிமை என்ன, ஒரு ஒரு சமூகம் எந்த அளவுக்கு நாகரிகம் அடையுது என்று கேன்ற கேள்விக்கு நாங்கள் ரெண்டு பதிலும் சொல்லலாம். அவர்களை அந்த சமூகத்தில் இருக்கின்ற விழுந்தவர்களை அவர்கள் எப்படி பராமரிக்கிறார்கள் என்றது. ஸோ இந்த சமூகம் விழுந்த சமூகமாக இருக்கிறது. ஆகினாலே நான் நிற்கின்றேன், தடையின்றி இருப்பவர்களை விடுவிக்க வேண்டும், நிபந்தனை அன்றி விடுவிக்க வேண்டும், நஷ்டவுடோடு விடுவிக்க வேண்டும் என்ற என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலையில் வந்து இந்த தமிழ் மக்களுக்கான இந்த இனப்பிரச்சனை அல்லது தேசிய பிரச்சனைக்கான தீர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் கீழ் கிடைக்குமா? இப்போது வந்து இந்த அரசாங்கம் வருகின்ற 3 வருடங்கள் கட்டாயமாக பொருளாதார ரீதியான முயற்சிகளே தான் எடுக்கும். ஏனெனில் நாங்கள் அரசியல் தீர்வு கண்டாலும் பொருளாதாரத்தில் வீழ்ந்த நேரத்திலே திரும்ப வந்த அரசியல் தீர்வுகளிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் போகக்கூடும். ஆகினாலே வீழ்ந்திருக்கின்ற இந்த பொருள் யார் இதை வீழ்த்தினார்கள், அதை எப்படி வந்தது, இது போர் காரணமாக, அதெல்லாம் இப்போ 2வது கேள்வி. முக்கியமாக வீழ்ந்திருக்கிற இந்த எதிர்கட்சி என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது,
எங்களிடம் கொடுங்க நாங்கள் இதை தீர்க்கிறோம் என்று. சரியோ, அந்த மாதிரியான பிளவுபட்ட அரசியலை விட்டுட்டு நாங்கள் தேசம் என்ற ரீதியிலே வீழ்ந்திருக்கிற இந்த பொருளாதாரத்தை வளர்ப்போமானால் எங்களுக்கு அரசியல் பேச்சுவார்த்தைக்கு போகலாம். ஆனால் நீங்கள் கேட்டது ரணில் விக்ரமசிங்க என்ற பெயரை நீங்கள் சொன்னபடினாலே நான் சொல்லுகின்றேன், அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் கொடுத்த மிக அதிக விலை வந்து தமிழருடைய பிரச்சனையை தீர்க்க முயற்சித்தது தான். ஒரு முறை அவர் ஜனாதிபதியாக வர வேண்டியவர் தோல்வி அடையப்பட்டவர். சரியோ, தமிழர் அரசியல் செய்த விடயங்கள் தானே. ரெண்டாவதாக அவர் எப்போதுமே சமஷ்டி என்றால் அந்த வார்த்தையை பாவிக்காமல் அந்த அளவுக்கான அதிகார பரவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபடினாலே தென்னிலங்கையை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தலைவர் என்று இதில். ஆனால் நினைக்கிறேன் அதே நிலைமையில் தான் இருக்கிறார் என்று 13 சீர்திருத்தத்திலே நம்பிக்கை கொண்டவர். முதலில் இந்த அரசியல் எங்களுடைய விழுந்திருக்கின்ற பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்து நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த முயற்சி வெற்றியடையும் தருணத்தில் நான் நினைக்கிறேன் அரசியல் தீர்வுகளுக்கான போகக்கூடிய அரசியல் பின்னணி எங்களுக்கு உருவாகும் என்று நான் நம்புகிறேன். தன்மை காலமாக இந்த யாழ்மா மாகாண மாவட்டத்துக்குள்ளே அந்த போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருக்கிறதாகவும் அதனால் சில சம்பவங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தைகள் சில சமூகத்தில் காணப்படுகிறது. அதாவது கலாச்சாரத்துக்கு பெயர் போன யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுவது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அல்லது இயல்பாகவே அங்கு? உங்களுடைய கேள்வி ஒரு ஆழமான கேள்வி, ஒரு தமிழர் என்ற ரீதியிலே நான் கலங்க வேண்டிய ஒரு கேள்வி இது. கலாச்சாரம் என்பது என்ன என்று அர்த்தம் நாங்கள் அதை நாங்கள் புத்திசீதியாக நாங்கள் அதை பற்றி நாங்கள் விவாதிக்கலாம். ஆனால் கட்டமைப்புடன் வாழ்ந்த ஒரு சமுதாயம், தன்னுடைய எதிர்காலத்தையும் ஆத்மா நம்பிக்கையும் உள்ள ஒரு சமுதாயம் இந்த அளவுக்கு விழுந்திருக்கிறது என்று என்னை பொறுத்தவரையில் ஒரு சமூகம் போருக்கு போ முன்பு கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை நாங்கள் கேட்காமல் விட்டோம் என்று நம்புகின்றேன். போர்தான் கடைசியாக எங்களுடைய கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வந்து இது தான் கடைசியான, எங்களுக்கு இதை விட ஒரு முயற்சி இல்லையோ, இதுதான் கடைசி முயற்சியோ. அதே நேரம் கேட்க வேண்டிய கேள்வி வென்றோம் என்றால் என்ன செய்வோம், அதே போல தோல்வி அடைந்தால் என்ன செய்வோம் என்ற கேள்விகளை கேட்காமல் நாங்கள் அரசியல் செய்தபடினாலே இன்றைக்கு வடமாகாணம் மட்டுமல்ல முழு சமூகமும் தமிழ் சமூகமும் கட்டமைப்பு இன்றி வீழ்ந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. அது அரசியல், பொருளாதார, கலாச்சார, புத்திசீதியான குடும்ப உறவுகள், சமூக உறவுகள் என்றெல்லாமே கேள்விக்குரியான கவலைக்கான இடம் இருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு சமாந்தரமாக சில தீய சக்திகள் செயல்படுகின்றது உண்மை. அந்த தீய சக்திகள் சில நேரங்களிலே சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சக்திகளாக இருக்கலாம், அல்லது தூர அளவில் அரசாங்கத்துக்கூட உறவு செய்து கொண்ட சக்திகளாக இருக்கலாம். அவர்கள் வந்து காற்றுள்ள போரை தூத்தி கொள்ளணும்னு சொல்லி அவர்களுடைய நோக்கம் வித்தியாசமானது, காசுழைக்கிறது அல்லது பலத்தை பிடிப்பது, அவர்கள் எந்த சமூகத்திலையும் இருக்கக்கூடிய தீய சக்திகள் இருக்கின்றன. ஆகையினாலே நான் என்னை பொறுத்தவரையில் இப்போது தமிழ் வடமாகாண சமூகம் ஒரு கைவிட்ட நிலையில் இருக்கின்ற சமூகமாக இருக்கிறது. அபாண்டன் கம்யூனிட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அரசியல் ஒருபுறம் இருக்கிறது, அந்த அரசியலுக்குள்ளே எத்தனையோ பிளவுகள், எத்தனையோ இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீர்கள் பார்லமெண்டத்தில் ஒரு கட்சி தான் இருக்கிறது, பிளவுகள், 6 வாக்களிக்கிறார்கள், 4 ஓடி போகிறார்கள். ஸோ அந்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிறார்கள், தங்களுக்கான கம வாழ்க்கையை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள், அரசாங்கம் செய்த சில பிள்ளைகளானே உரம் இல்லாமல் இருக்கிறார்கள், வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறார்கள். சரி, ஆகையினாலே தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கும் ஒரு புத்திசீவியான தலைமைத்துவம் தேவையாகும். ஒரு சமூக தலைமைத்துவம், ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, சமூக தலைமைத்துவம் தேவையாகும். அதை பற்றியான ஒரு ஆழமான விவாதம் பேச்சுவார்த்தை நடக்கும் என்றும் என்று நான் நம்புகின்றேன். இவ்வளவு நேரம் தமிழ்மிரரின் அழைப்பினை ஏற்று எங்களோடு இந்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருந்த உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகன் அவர்களுக்கு தமிழ்மிரரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஜார்ஜ், மிக நன்றி உங்கள் கேள்விகளுக்கும் இந்த நேரத்துக்கும். மற்றொரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.